பொருளை ஒரு உயிர் கொடுத்தாலும் போதும்னு சொல்லவே மாட்டான். சாப்பாடு போட்டு பாருங்க போதுங்கன்றுவாங்க. எப்பேற்பட்ட கர்ம வினைகள் இருந்தாலும் அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் அன்னதானத்திற்கு உண்டு. கடமையை செய்வது மட்டும்தான் உங்கள் வேலை. பலனை கொடுப்பவன் யார்? குருவே சரணம். நான் வித்யா. நான் இப்போ தான் மகாவிஷ்ணு பிரதரோட சாலம் கிளாஸ் அட்டன் பண்ணேன். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி அதுக்கப்புறம் எப்படி இருந்தேங்கிறது தான் என்னோடய மிகப்பெரிய மாற்றமே. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து நான் எல்லா நிறையா விஷயம் எனக்கு தெரியும், நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் புரிஞ்சிக்கிட்டு தான் நடக்கிறேன் அப்படின்னு நான் நம்பிட்டு இருந்தேன். ஏன் அப்படி நம்பினேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் வேறு கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன், யோகா கிளாஸஸ்லாம். அதனால நான் அப்படி நம்பிட்டு இருந்தேன். ஆனால் மகாவிஷ்ணு பிரதரோட கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இல்லை கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் புரிஞ்சிக்கல, புரிஞ்சிக்கிட்டேங்கிறத விட அதை செயல்படுத்தலை அப்படிங்கிறத நான் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, ஒரு குரு அப்படிங்கிறவங்க வந்து நமக்கு புரியுதா புரியலையான்னு புரிகிற மாதிரி சொல்லணும். ஆக்சுவலாக அந்த விஷயத்தில் வந்து மகாவிஷ்ணு பிரதர் வந்து எவ்வளோ எப்படி அவ்வளோ ஈஸியாக ஒரு எல்லாத்துக்கும் புரிய வைக்கிற மாதிரி பேசுகிறாருன்னு தெரில. ஆனால் என்ன பேசுகிறாரு, எப்படி பேசுகிறாருங்கிறத விட என்ன பேசுகிறாருங்கிறது தான் முக்கியம். கண்டிப்பாக அதை எடுத்துக்கிட்டு அதன்படி நம்ம நடந்துக்க ஆரம்பித்தோன்னா நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக ரொம்ப ஆனந்தமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். குருவே சரணம். சாப்பாடு போடுற மாதிரி உலகத்திலேயே மிக சிறந்த விஷயம் எதுவுமே கிடையாது. மிக சிறந்த விஷயம் உலகத்தில் எதுவும் கிடையாது. இது எப்படின்னு சொல்லட்டுமா? உலகத்தில் எந்த பொருளை ஒரு உயிர் கொடுத்தாலும் போதும்னு சொல்லவே மாட்டான். சாப்பாடு போட்டு பாருங்க போதுங்கன்றுவாங்க. ரெண்டாவது, காது அடைச்சு போய் பாருங்க ரோட்டில் எத்தனை உயிர்கள், ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு உயிர் வாழ்றேன், ஒரு வாரம்லாம் சாப்பிட்றவன் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றேன். அவனுக்கு அந்த நல்ல உணவை கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த சாப்பாடு சாப்பிட்டோன்னே காது அப்போதான் ஓப்பன் ஆகும் அவனுக்கு, முதல்ல கண் அப்போதான் நல்லா தெரியும் அவனுக்கு. கண்ணு நல்லா தெரிஞ்சு காது ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம்தான் அந்த ஆத்மா அப்படியே சந்தோஷமா, அது உங்களை வாழ்த்தவே வேணாம், நீ நல்லா இருப்பான்னு அவன் சொல்லவே வேண்டாம். அந்த ஆத்மா ஓப்பன் ஆயிடுச்சுனாவே போதும், பிளஸிங்ஸ் போயிடும், டக்குன்னு மேலே போயிடும். உங்களுக்கு திதி கொடுத்தாலும் உங்க தாத்தா பாட்டியும் உங்க அப்பா அம்மாலும் கரெக்டாலும் போய் சேர மாட்டாங்க. அன்னதானம் கொடுங்க, கரெக்டா அட்லீஸ்ட் ஆகி மேலே போயிட்டே இருப்பாங்க அவங்க. நீங்க கொடுக்குற திதி ஒரு நாள் தான் கொடுக்குறீங்க, ஒவ்வொரு நாளுமா திதி கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க ஏதோ போய் கடமைக்கு போய் அப்பாயின்மெண்ட் பார்த்து டைமுக்கு போய் திதி கொடுக்குறீங்க, உங்க திருப்திக்கு தான் திதி கொடுக்குறீங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது திதியை வச்சு. நீங்களா நினைச்சுக்கோங்க, எதையாவது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம அன்னதானம் கொடுக்கிற வரைக்கும் உங்களால உங்க வாழ்க்கை அவ்வளவு சீக்கிரம் மாறாது. இன்னைக்கு எழுதி வச்சுக்க, தவம் பண்ணணும் கம்பல்சரி, கருணையின் அடிப்படையில் செயல்படணும். சாப்பாடு போடுங்க, சாப்பாடு 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 சாப்பாடு. நீங்க சாப்பாடு போடுற வரைக்கும் உங்களது வாழ்வை வேற யாரு நினைச்சாலும் காப்பாது. அன்னதானத்துக்கு இருக்கிற மாதிரி பவர் வேற எதுக்குமே கிடையாது. உங்க தலையிலாவே உங்க வாழ்க்கையை புரட்டி போட்டுரும், தலையிலா புரட்டி போடுங்க. எப்பேற்பட்ட கர்ம வினைகள் இருந்தாலும் அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் அன்னதானத்திற்கு உண்டு. ரீதியில் ரொம்ப கவனமாக போடணும் அன்னதான சாப்பாடு போடும்போது, அதையும் கரெக்டாக நோட் பண்ணி. ஒரு சாப்பாடு போடும்போது இதை நான் தான் கொடுக்குறேன்ற தன்மையில் உங்கள் இதில் பதிஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அந்த புண்ணியம் உங்களை சேர்ந்துக்கும், பிடிச்சிக்கும். இறைவன் எங்கேயோ இருந்து வருமானம் வருது, ஒரு உயிருக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தை கொடுக்குறவும் அவன் தான், அதுக்குண்டான பொருளை கொடுக்குறவனும் அவன் தான், அந்த உயிரை காட்டுறவனும் அவன் தான், இந்த உயிரை உயிரோட வச்சிருக்கிறவனும் அவன் தான். அப்ப இந்த கையால அவர் என்னை கொரியர் பாய் வேலை பார்க்க வைக்கிறாரு, கொரியர்கள் வேலை பார்க்க வைக்கிறாருன்ற தன்மையில உணர்ந்துட்டீங்கன்னா இப்ப இந்த புண்ணியம் உங்களை சேராது, அவருக்கு போயிடும். இப்ப இந்த புண்ணியம் அவருக்கு போகும்போது என்ன ஆகும்னா, எண்டுல எந்த தன்மை இதுக்கு முக்தி கிடைக்குமான்லாம் கேட்காதீங்க, கேட்கவே கூடாது நீங்க இந்த கேள்வியை. அங்க எதிர்பார்ப்பு வந்துருச்சுனாவே அங்க அவுட். அப்படியே ஜாலியா பண்ணணும். எப்படி பண்ணும்? அப்படியே ஜாலியா பண்ணும். எந்த வித எதிர்பார்ப்பு எல்லாம் போங்க, கொடுங்க, ஹாப்பியா இருங்க, சுத்துங்க, போங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க, வீட்டில் இருக்கிறத பேக் பண்ணுங்க, போங்க, அது ஒரு ஹேபிட்டாவே மாத்திருங்க. கடமையை செய்வது மட்டும்தான் உங்கள் வேலை. பலனை கொடுப்பவன் யார்? அவன் தான். அதை எப்ப கொடுக்கணும், யாரு கொடுக்கணும், என்ன கொடுக்கணும் முடிவு பண்ற அவன் மட்டும்தான். அடுத்தவனை நினைச்சு பொறாமப்படாதீங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது மட்டும்தான் கிடைக்கும், அதை தாண்டியும் கிடைக்காது, அது கம்மியாகவும் கிடைக்காது. கிருஷ்ணர் கொடுக்காரா, சிவன் கொடுக்குறாரா, மகாவிஷ்ணு கொடுக்குறாரா எல்லாம் கேட்காதீங்க. யாரோ ஒருத்தவங்க கொடுப்பாங்க உங்களுக்கு, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்மளுடைய வேலை என்ன? இதுக்கப்புறம் அன்னதானம் கொடுக்கணும். இதை சாதாரணமா நினைக்காதீங்க, சாப்பாட தயவு செஞ்சு சாதாரணமா நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கை மாபெரும் மாற்றத்தை மாற்றி அமைக்கக்கூடிய அந்த வல்லமை அன்னதானத்திற்கு உண்டு. அகத்தியர் என்ன தெரியுமா சொல்றது,
ஒருவனிடம் இறை நம்பிக்கையே இல்லை என்றாலும் பரவாயில்லை. எப்படி இறை நம்பிக்கையே இல்லை என்றாலும் பரவாயில்லை, பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற தான தர்ம சிந்தனை மட்டும் வந்து விட்டது என்றால், எப்படி சிந்தனை போதுன்றார், தான தர்ம சிந்தனை ரொம்ப ஊண்டியாயிருச்சு இருக்கிறதெல்லாம் எடுத்து செலவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, கரெக்டா நோட்டீஸ் பண்ணிடுவார் அவர். தான தர்ம சிந்தனை மட்டும் வந்து விட்டது என்றால் இவன் இறைவனை தேட தேவையில்லை, இறைவன் இவனை தேடி ஓடி வந்து விடுவார்ன்றார். அகத்தியர் பெருமான் அருள்வாக்குது. ஏன் அப்படின்னா, இந்த புள்ள இப்படி நம்ம வேலையை செய்தடா, இந்த புள்ளைக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லையடா, முன்னாடி வந்துன்னு வேட்டிய மடிச்சு கட்டி நிப்பாரு உங்களுக்கு சேஃப்டிக்கு, அப்படி நிப்பாரு. உங்க குலதெய்வத்துக்கு மேல ஆற்றல் மிக்க மகான்கள்லாம் முன்னாடி சேஃப்டி நிப்பாங்க, அப்படி நிப்பாங்க. உங்க கண்ணுக்கு தெரியாம ஒரு நாலு தேவதைய சேஃப்கார்டு வேற போட்டுருவாங்க, எங்க போனாலும் அது உங்களை பாதுகாத்து நிக்கும், எந்த அசம்பாவிதமும் உங்களுக்கு நடக்காது, எந்த தீய சக்தியும் உங்களை நெருங்காது, அப்படி பாதுகாப்பாங்க. எப்போ இன்னொரு உயிர் மேல நீ அளவு கடந்து அன்போட இருந்து எந்த வித எதிர்பார்ப்புகளாக சாப்பாடு போடும்போது நீங்க அவனாவே மாறிடுறீங்க. நீங்க அப்படி இருக்கும் உங்களோட உணர்வு நிலையை கவனிச்சீங்கன்னா அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அது இவடா சாப்பாடு போடுறத பத்தி ஒரு நேரம் பேசலாம்னு நினைக்காதீங்க. உங்க மொத்த வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கேன், அன்னதானத்திற்கு உண்டு. பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம், பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம், பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்துருக்கோம். ஃபுட்பால்ல நேஷனல் லெவல்ல பாரம்பரிய ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும் போது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவளை நீங்க அனுப்பும் போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும், அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். சோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபன் ஆக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.